ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ വംശാവലി ദൈവമാക വിളങ്ങക്കൂടിയ കുലദൈവ അരുളും കഷ്ടകാലങ്ങളെ ദുഷ്ടമാക്കൂടിയ ഇഷ്ടദൈവ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 1/10/2019 ബിഹാരി വരുടം പുരട്ടാസി മാസം 14-ാം തീയതി செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை மாலை 6:38 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சுவாதி 7:26 பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 4:45 5:45 வரை ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1 விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானும் தைரியஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பூமிக்கு யோகம் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கான எதிர்ப்புகள், அதாவது உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். இல்லத்தரசிகளுக்கு உள்ள மகிழ்ச்சி மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8-ஆம் இடத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியோடு பஞ்சமஸ்தானத்தில் ராசியதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு மரியாதை பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமான ஒரு உத்வேகம் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து நிவர்த்திகள் உருவாகும். மருத்துவத்துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6-ஆம் இடத்தில் மாந்திபகம்
பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் PI. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சூரிய பகவான், அதாவது ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறது, பாக்கியஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் இணைஞ்சிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். அரசியல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் மிகுதியாகும். நீண்ட நாளாகவே அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் நல்ல தகவல் நாடி வரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் TK. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ஞானோதயம் அதிகரிக்கும். பண்பாடு கலை சம்பந்தப்பட்ட வகையில் அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அல்லது தன்னுடைய தகுதியை மிகுதியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FK. கள்ளம் இல்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களையும் பிரபல்யமானவர்களையும் சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பெண்களுடைய நியாயமான தேவைகள் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YI. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகமான சுபமான நிகழ்வுகள் நடந்தேறும். இருக்கிற வீடை வந்து மராமத்து பண்ணுறது, அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவது, அல்லது வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து முழுமையாக விடுபடுவது, இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SN. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புத சந்திர யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசு உத்தியோக ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைத்து வகுமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் XR.
தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஆபரண தொழில் செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட உர விற்பனையில் உள்ளவர்களுக்கு கௌரவமும் காசு பணமும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நவ ருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறையும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள், அதாவது திருமண வயது வந்தும் திருமணமாகாத பாக்கியவதி பாக்கியவான்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய முதலீடும் புதிய தொழில் வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்க இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவது நல்லது. இன்றைய இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஷட்கோண மத்திய நிலையாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ஷட்கோண மத்திய நிலையாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.